மேடையில் இருக்கும் பெரியவர்கள் விக்ரம் சார், ஆர்வி உதயகுமார் சார், ஆர் கே செல்லுமணி சார், எல்லோருக்கும் வணக்கம். உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஏற்கனவே வந்து நான் வந்து உதயகுமார் சார் பற்றி, செல்லுமணி சார் பற்றி, பேரஸ் சார் இவங்கெல்லாம் எப்படி உழைச்சிருக்காங்க அப்படின்றத நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொன்னேன், தனிப்பட்ட அனுபவத்தை சொன்னேன். உங்களுக்கும் நிறைய அனுபவம் இருக்கும், ஸோ அதை நான் திருப்பி சொல்ல விரும்பலை. ரிசல்ட் வர அன்னைக்கு வந்து என்னுடைய மனநிலை என்ன இருந்ததுன்னா, நான் வந்து அந்த ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே கூட வந்து எனக்காக நான் அப்படியே பண்ணிக்கிட்டதே கிடையாது. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் செல்வன் சார் எப்படியோ வின் பண்ணினு, எப்படியோ வின் பண்ணின்ட்டு அப்படி அன்னைக்கு காலையிலேருந்து அப்படியே இருந்தேன். ஏன்னா இது எனக்கு வந்து ஒரு அக்னி பரீட்சை மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அது ஓகே, எல்லாம் நடக்கிறது தான் லைஃப்பில். அந்த ஒரு நிமிஷம் வந்து அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணிவிட்டேன், ஃபஸ்ட் ரவுண்டில் லீடிங்னு ஒன்று தான் நான் அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட போய் நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நானும் ஜெயிச்சிருந்தேன். ஸோ அது வந்து சங்கத்துக்காகவும் சொல்லி என்னுடைய தனிப்பட்ட முறையிலையும் சரி, செல்வமணி சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக தெரியும். அடிக்கடி சொல்லுவார், நான் கலைமணி சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது கையெழுத்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். கையெழுத்து ஒருத்தர் பிரதி எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், ஆனால் நான் மக்களாட்சிக்கு வந்து ஸ்பெஷலாக கேர் எடுத்ததுக்காரன் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் நான் அதை நான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தேன். ஸோ என்னுடைய வந்து என்னோடய ஹீரோ அவர். ஏன்னா நான் குற்றாலத்தில் வந்து மக்களாட்சி டிஸ்கஷனில் ஒரு 1 மந்த் சாரோட இருந்திருக்கேன். அப்படியே தூரத்தில் இருந்து அப்படியே கண் கொட்டாமல் அவர் எப்படி டீ குடிக்கிறாரு, எப்படி சாப்பிட்றாரு, என்ன சைன் போட்டிருக்காருன்னு ஒன்று ஒன்றா பார்ப்பேன். என்ன சொல்லப்போனால் அவருக்கு இன்னும் சில விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கமலா தேட்டருக்கு பின்னாடி இருக்கிற 42/5 அந்த வீட்டில் தான் சார் இருந்தார் அசிஸ்டன்ட் டைரக்டராக. அவர் காலி பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல நானும் இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு வந்து நான் ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பேன் இந்த அவரோட நல்ல மனசு அப்படிங்கிறது, அவர் எந்தளவுக்கு ஜெயிச்சிருக்காருங்கிறது அந்த ஓட்டை பார்க்கும்போதே நமக்கு நல்லாவே தெரியுது. நான் கூட முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் செல்வமணி சார் மாதிரி, உதயகுமார் சார் மாதிரி, நான் என்ன ஆரம்பத்தில் சொன்ன பாருங்கள், நான் என்ன சொல்லணும் அதுதான் தீனா சார்னு சொன்னார் பாருங்கள். என்ன சொல்லணும், இதே தான். நிறைய பேர் அந்த கொரோனா டைமில் ஒரு 100 பேர் 200 பேர் அப்படி காப்பாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ பெரிய நல்ல நேரம், நம்மளோட நல்ல நேரம் அந்த கொரோனா அந்த டைமில் வந்து இவங்க நிர்வாகத்தில் இருந்தது. ஸோ அதுதான் எனக்கு பயங்கரமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திருப்பி வந்து ஒரு தேர்தல் வச்சு இவங்க மறுபடியும் செலக்ட் ஆனால் கூட நான் வருத்தப்படுவேன் சார்னு சொன்னேன் நான். ஏன்னா வந்து உங்களாம் அப்படியே கொண்டு வந்து உட்கார வைக்கணும், எலெக்ஷனே இல்லாமல் அப்படி அன்ன போஸ்ட்டில் வரணும் அப்படிங்கிறது தான் நான் தனிப்பட்ட முறையில் நான் விரும்பினது. இப்போ என்ன நடந்துச்சுன்னா அது சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா சார்லாம் வந்து ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காரு, அவருக்கு தெரியும். இந்த லார்ட் ஆஃப் ரிங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படங்களை பார்த்தா பெரிய கோட்டை, ஒரு பெரிய கதவு இருக்கும். அது எவ்வளோ பெரிய கதவு அப்படின்னு நமக்கு தெரியணும்னா அது பக்கத்தில் ஒரு சின்ன குதிரை போகும், அந்த சின்ன குதிரை போகும்போது தெரியும் எப்படி அந்த கதவு எவ்வளோ பெருசுறாங்க. அது நடந்திருக்கு இந்த தேர்தலில். ஸோ அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது ஒருவேளை அந்த தேர்தல் நடக்காமல் போயிருந்தால் நமக்கு தெரியாமல் போயிருக்கும். அந்த ஒரு வகையில் இந்த எலெக்ஷன் நடந்தது அப்படிங்கிறது நான் வந்து சந்தோஷமாக அடைகிறேன். நான் கண்டிப்பாக வந்து சார் இந்த அசோசியேஷன் இது மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அவையில் தான் இருப்போம், பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் தான் நான் உள்ளே வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி செயற்குழு உறுப்பினர் உன போட்டிருக்கேன் அப்படின்னாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே சார் அப்படின்னா நான். அதுக்கப்புறம் வந்து கையெழுத்து போடுனாரு, போட்டோன்னு தான் தெரியும் ஜாயின்ட் செக்ரட்டரி அப்படிங்கிறது. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் சாருக்கிட்ட வந்து நான் சினிமா விட்டு போகிறேன் சார் அப்படின்னேன். இது சினிமா வேணாம் சார், போதும் சார், என்னால் போராட முடியல. நான் நினைக்கிறேன் நான் சினிமாவுக்கு தகுதியானவன் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு. அப்போ ஒரு வேறு வார்த்தை சொன்னார், இது எனக்கும் அவருக்கு நடுவில் நடந்த கான்வர்சேஷன். அவர் சொன்னார், சினிமாவில் எல்லா போராட்டமும் வரும், அது இது என்ன, இது என்ன லைப்ரரியா, நீ சாப்பாடு கேட்டு வந்து புக்கு படிச்சுட்டு போகணுன்ட்டு, இது என்ன ஒரு கார்டனா, டெய்லி வந்து கார்டனை அழகாக வேடிக்கை பார்த்துட்டு பூவை பார்த்துட்டு போகணும், இது போர்க்களம், வார்ஃபீல்டு, இங்கே வரதான் செய்யும், எதிர்ப்பு வரதான் செய்யும், அதை எடுத்து போராடணும், போராடி நின்று வா, அதை விட்டுட்டு டக்குன்னு நான் சினிமா விட்டு போகிறேன் எப்படி நீ சொல்லலான்னு என்கிட்ட தனிப்பட்ட முறையில் கடிஞ்சிக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள அவர்கிட்ட இருந்த அந்த போராட்ட குணமும் கொஞ்சம் வந்து இது பக்கம் வந்தது. கண்டிப்பாக சார் உங்களோட
ரைட் ஹேண்டாக இருக்கணும் இல்லையோ, அந்த ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒரு விரலாவது நான் இருப்பேன்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. எவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன குதிரையை வச்சுட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. எவ்வளவு மிகப்பெரிய டைரக்டர் சார் நீங்க. நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு உதாரணம் சொல்றது கூட எவ்வளவு அழகா பொயட்டிக்கா ஒரு படத்தில் இருந்து ஹேட்ஸ் ஆஃப். நம்ம சங்கம் உங்களை இணைச் செயலாளராக இருப்பதை பெருமைப்படுகிறது.